திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளியது முதலாம் பத்து இரண்டாம் பகுதி ஒன்பதாவது பாடல் ஒடுங்க அவன் கண் என்று தொடங்கும் பாடல். சிவரஞ்சினி ராகத்தில் முயற்சி செய்திருக்கேன். ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம், ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம், விடும் பின்னும் மாக்கை விடும் பொழுதென்னே. ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம், விடும் பின்னும் மாக்கை விடும் பொழுதென்னே. ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம், விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுதென்னே. சரி கரி கப்ப கபத பதச தசரி கக பக கரிரி 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 கரி ச சனி சத ப பக கரி ச க க க க க க க ப க ப க க ரி ச பத சரி க க சரி க பத ச பத சரி க க க ரி ச ச த ப த ப க ப க ரி ச. ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம், ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம், விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுதென்னே. ஒரு அழகிய தத்துவத்தை நான்கு வரிகளில் கொடுத்திருக்கிறார் நம்மாழ்வார். உங்களிடம் சேர்ந்திருக்கும் எல்லாமே, எல்லா பொருள்கள், செல்வம், புகழ், எல்லா வாழ்க்கையில் உள்ள எத்தனை விஷயங்களும் எல்லாம் அவனிடத்தம் திரும்பவே சென்று சேரவே வந்திருக்கின்றன. அவை எல்லாம் தாமாகவே உங்களை விட்டு நீங்கும் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். இதற்கு மிக விரிவான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். நான் சுருக்கி இந்த பொருளை மட்டும் தந்திருக்கிறேன்.